గజాననం బోధగణాదిశేవితం కవిత్తజంబోధపరక్షారవక్షితం ఉమాసుదం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామదం దివ్యమయూరవాహనం రుద్రస్య సూర్ణం సురసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్తే వేల్ వేల్ ముగా வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் இறைவன் துணை நிற்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வேணும். ஒரு சமயம் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கறதுக்கு நிறைய கோபியர் வந்து போயிருக்காங்க. கிருஷ்ணர் பிறப்பிடத்தை பார்க்கும்போது அந்த எப்போவுமே அந்த யமுனை நதியை தாண்டி தான் அங்கே போக முடியும். இப்போ யமுனை நதியை தாண்டறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அப்படியே யோசிக்கிறா. என்ன பண்ணுறா அப்படியே யோசிச்சுட்டு இருக்குமோ அந்த இடத்துல வசிஷ்டர் வந்து போயின்னு இருக்கார். வசிஷ்டர் போகும்போது, சுவாமி எங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்கோ, நாங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போகிறோம், நீங்கள் முடிஞ்சால் எங்களை இக்கரையிலேருந்து அக்கறை கரை இது பண்ண முடியுமான்னு கேட்குறேன். நான் பண்ணுறத விட பகவானே உங்களுக்கு பண்ணுவாரே அப்படிங்கிறேன். எப்படி பகவான் பண்ணுவார்? பகவானை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் போகிறோம், எப்படி பண்ணுவார்? அவங்க நம்ப முடியல. சரி, முதல்ல இந்த பானையில் என்ன வச்சுருக்கேன், எனக்கு பசிக்குதுங்கிறேன். உடனே அவள் சொல்கிறான், இது கிருஷ்ணருக்காக வெண்ணெய் எடுத்துகிட்டு போகிறோங்கிறேன். எனக்கு பசிக்குது, முதல்ல அதை கொடுங்க. என்னடா, நம்மளை அந்த பக்கம்ந்து அந்த பக்கம் போகணும்னா இவரோட உதவி இல்லாமல் போக முடியாது. சரி, நம்ம கொடுத்துருவோமே எடுத்து கொடுத்துட்டான். அதை நல்லா சாப்பிட்டுட்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அந்த இடத்துலேருந்து நேராக நதியை பார்த்து சொல்கிறேன், இந்த நான் அர்ப்பணம் பண்ணது உண்மையாகவே கிருஷ்ணருக்கு போயிருந்தால் நிச்சயமாக இந்த நதி வந்து விலகி கொடுக்கும், நாங்கள் நடந்து போகலாம் அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார். கரெக்டாக பார்த்துட்டோம்னா நதி விலகி கொடுத்தது இவா எல்லாருமே சேர்ந்து அந்த பக்கம் போயாச்சு. ஒரு கோபியர் கேட்குறா, என்ன சுவாமி, சாப்பிட்டது நீங்கள், ஆனால் கிருஷ்ணர் சாப்பிட்ருந்தார்னா இதை விலக்கி கொடுப்பாருங்கிறீங்க, அதுக்கு தகுந்தாப்பில் நதியும் விலக்கி கொடுக்குறது இது பொய்ய ஆகாதான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், முதல்ல நீங்கள் கேட்கும்போது என்ன சொன்னீர், நாங்கள் இறைவனை பார்க்க போகிறோம், இந்த நதியை கடக்கணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்க. அப்போது உங்கள் மேலே எல்லா பாரத்தையும் போட்டு கடக்கணும்னு சொல்லும்பொழுது அதுக்கு வழி கிடைக்கல, கிருஷ்ணர் மேலே பாரத்தை போட்டுட்டு அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணர் இதை சாப்பிட்டு விட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அது உண்மையாக இருந்ததுன்னா இதை விலக்கி கொடுக்கணும்னு சொன்னால் அவர் மேலே பாரத்தை போட்டுவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அழகாக இயற்கையே உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும், பகவான் கூடவே இருந்து காப்பாற்றுவார். என்றைக்கு நான் பண்ணணும், நான் தாண்டணும், நான் முயற்சி பண்ணணும், நான் இதை செய்யணும், என்னால் இது முடியலையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த கதை ஒரு உதாரணம். பகவான் இருக்கார், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 10/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம், கார்த்திகை மாதம், 24ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை, இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, இன்றைய திதி த்ரயோதசி, காலை 11:06 வரை, பின்பு சதுர்த்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், சுவாதி, நல்ல நேரம், காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம், மதியம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம், காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி மலை தீபம், திரு அண்ணா மலை தீபம், திருமங்கை ஆழ்வாரின் நட்சத்திர திருநாளும் இன்றைய தினம்தான். இந்த கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை அப்படின்னு சொல்லுவா. அதே சமயத்தில் இதனுடைய அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் என்றைக்கும் வெளிச்சத்தை தரக்கூடியவர், தீபம் என்றைக்கும் வெளிச்சத்தை தரக்கூடியவர். எல்லா மனிதரும் இருளில் தான் இருந்துட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். இருள்னா என்ன, எதிர்கால வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம என்ன பாபம், என்ன தர்மம், என்ன கர்மா பண்ணின்னு இருக்கோம் நமக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் விளக்கி கொடுக்கக்கூடியவர் பரமேஸ்வரர். சிருஷ்டி அப்படிங்கிறதுக்கு பிரம்மா, ஸ்திதி அப்படிங்கிறதுக்கு விஷ்ணு, ஒடுக்குதல் அழித்தல்னு சொல்லுவா, ஒடுக்குதல்னு சொல்லுவா, அதுக்கு ருத்ரன் சிவபெருமான். இந்த சிவபெருமான்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துப்பார். ஏன்னா ஸ்திதி, இந்த வாழ்க்கையில் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிவிட்டேன், இருப்பினும் இறைவன் தான் எனக்கு துணை நிற்கணும்னு வேண்டக்கூடிய நாள் ஒன்று இருக்கு இல்லையா, அதே போன்று இந்த திருக்கார்த்திகையில் இறைவனை ஜோதி வடிவமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ஜோதி மயத்தில் பஞ்சபூதங்களும் அடங்கியிருக்கு. நம்ம நெருப்புன்னு நினைக்கிறோம், அதுக்குள்ளேயே நீர் இருக்குது. நீர் நடக்கிறோம், அதுக்குள்ளேயே காற்று இருக்குது.
காற்றுன்னு நினைக்கிறோம் அதுக்குள்ளே ஆகாஷ் அடங்கியிருக்கு. இது அத்தனைக்கும் பூமியில் சுமந்துன்னு இந்த மாதிரி பல்வேறு நிலைகள் கொண்டது தான் பஞ்சபூதங்கள். அதில் அக்னிக்கு பிரதானம். ரிக்வேதத்தில் அக்னிமீலே புரோஹிதம்னு சொல்லுவான். அக்னியில் தான் ஹோமங்கள் பண்ணி இறைவனை மகிழ்விக்க முடியும். இந்த ஆகுதின்னு சொல்லுவாள். நம்ம வந்து ஆகுதி பண்ணுறோம், இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி அக்னிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இன்றைக்கி திருவண்ணாமலையில் அழகாக கார்த்திகை தீபம் ஏற்றும்போது நம்ம வீட்டில் இருந்தாப்பில் தரிசனம் பண்ணிட்டு, நம்ம வீட்டில் சிவபெருமான் படம் இருந்தது, சிவபெருமானுடைய விசேஷ லிங்கங்கள் நீங்கள் வச்சுருந்தல், நந்தி பகவான் வச்சுருந்தல் அப்படின்னு சொன்னால் அழகாக கோலம் போட்டு அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க. வீட்டு வாசலில் தீபம் ஏற்றணும். கார்த்திகை ஒன்றாந்தேதியிலிருந்தே தினமும் தொடர்ந்து நிறையா பேர் தீபம் ஏற்றின்னு இருப்பான். அவளுக்கும் ரொம்ப விசேஷம் இந்த நாள். உலகெங்கும் இருக்கக்கூடிய நம்ம புதியோக நேயர்கள் இன்றைக்கி கார்த்திகை தீபத்தை வழிபட்டு எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை மகாதேவனை வணங்கி எல்லா சிரமங்களும் போய் நன்மைகள் பெறுக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ரொம்ப நாள் பார்க்காத நட்புகள்லாம் இன்றைய தினத்தில் பார்ப்பேன். நிறைய விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ளே சேரும். நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, நான் ஜெயிச்சுடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு கம்பெனியில் முதன்மையாக இருக்கக்கூடியவங்க, மேனேஜராக இருக்கக்கூடியவங்க, சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, டைரக்டராக இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள், மேலும் மேலும் கம்பெனியோடைய நிலையை உங்கள் மூலமான முன்னேற்ற பாதையில் எடுத்து போயிட்டே இருப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு சில நேரம் கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள். குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தருது, அது தொழில் ரீதியான பிரயாணம் அமோக வெற்றியை தரும். மாஸ்டர்ஸ் படிச்சுட்டுருக்கவா, பிஹெச்டி படிச்சுட்டுருக்கவா, ஆராய்ச்சியில் முழுமையாக இறங்கி இருக்கிறவாளுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உண்டு. மேஷராசி என்பர்களே, இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, விநாயக பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நினச்ச காரியங்கள் வெற்றி அடையும். ஆனால் சில நேரத்தில் பார்த்துட்டேன்னா இது செய்யலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் வந்துடும். ஒரு தொழிலையோ வேலையோ நம்ம எடுத்துகிட்டு அதில் யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. ஆனால் யோசித்து யோசித்து சில காரியத்தை பண்ணுமே தப்பு கிடையாது. இருப்பினும் எல்லா காரியங்களிலும் லாபகரமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் அனுகூல்யமாக ஸ்டேஷனரி ஷாப் வச்சுன்னு இருக்கிறவன், காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவா, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, கேட்ரிங் ஹோட்டல் வச்சுட்டுருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாபாரம் இத்தனை நாள் இல்லையே நினச்சி வருத்தப்பட்ட வாழ்க்கை இனிமேல் கூடி வரத்துக்குண்டான் நல்ல நாள். வீட்டு அருகாமையில் இட சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கூட்டு சம்பந்தமான தொழில் உங்களுக்கு லாபகரமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள். மிதுனராசி நேர்கள், உதவின்னு கேட்டு வரவாளுக்கு நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ உதவி செஞ்சிருக்கு. மிதுனராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடுறவாளுக்கு நிச்சயம் அனுகூலியம் இருக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பு, ஸ்போர்ட்ஸ் மற்றும் நிறைய ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு பிறர் பாராட்டக்கூடிய அளவுக்கு மாறும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடியவர், நிறைய விரயங்கள் ஆகும். அது சுப விரயம்தான், தப்பு கிடையாது. இருப்பினும் சம்பாதிக்கும்போது அதில் விரயத்தில் போகும்போது அதை சேமித்து வச்சா நல்லதே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். நிறைய விஷயத்தை வெளியில் சொல்லாமல் மனசில் தாங்கின்னு இருக்கிறவளுக்கு ஒரு நிம்மதிகள் இனிக்கு வர காலகட்டத்தில் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, மிதுனராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி நேர்கள், நன்மையான நாள் இன்றைய தினம். வெளிநாடு பிரயாணங்கள் எதிர்பார்த்துட்டுருக்குறோம், ஆன்சைட் சம்பந்தமாக எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு நல்ல சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் எப்பயும் பேச்சு திறமையில் சகலகலா வல்லவர், எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாதிக்கக்கூடியவர். அந்த எண்ணத்தை மனசில் நினச்சிக்கோ. இடையில இருந்த காலகட்டத்தை மனசில் நினச்சிட்டு இப்பவும் அப்படி இருக்குதுன்னு நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு நல்ல காலங்கள் கூடி வரும். அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் தேடிப்படும். கடகராசி என்பர்கள், தொலைந்து போன பொருட்கள் திரும்பி கிடைக்கும். சில நேரம் நீங்கள் பேசுகிறது சட்டு சட்டுன்னு பேசுவேன், அது உங்களுக்கு புரியாத மற்றவாளுக்கு அது கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் அதுதான் மட்டும் கவனம் என்பது தேவை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நான் பயிற்சி எடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், ஆதாயங்கள் கூடி வரக்கூடிய நல்லன. ஒரு விஷயத்தை எடுத்தோமா முடிச்சோமான்னு முந்தியெல்லாம் பண்ணுவேல, இப்போ அப்படி கிடையாது. ஏதா இருந்தாலும் ரொம்ப யோசித்து இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், ஃபஸ்ட்டே பேசிடுவேன். உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கிப்பேன். தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய நல்லெண்ணம். பூஜை புனஸ்காரங்களில் மனஸ்ரத்தையாக இன்றைய தினத்தில் கழிப்பேன். யாராவது மனசு கோன்ற மாதிரி பேசினா சட்டுன வாட்ட முகத்தை காமிச்சிடுவேன். திருப்பி கொஞ்சம் நேரத்தில் நீங்களே பேசுவேன். பயங்கர கோபக்கார மாதிரி இருப்பேன், ஆனால் பாசத்துக்கு அப்படியே உருகிடுவேன். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை மேலும் 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 உயர்த்தும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள், சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு சாதகமாக அமைஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சில நேரம் பாதகமாக அமைஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் வருத்தங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணுவேன். அந்த பாதகமான விஷயத்துக்கே அந்த பக்கம் போக மாட்டேன், அப்படியே நகர்ந்து வந்துடுவேன். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கச்சிதமாக கிடச்சிடும். கன்னிராசி என்பர்களுக்கு விடாமுயற்சி லாபத்தை தரும், வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். யார்ட்டேனும் ஒரு பொருளை இதை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கலாம்னு நினச்சாலும் அது உங்கள்கிட்ட வராது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம யார்ட்டையும் பொருள் வாங்கப்படாது, நம்ம கொடுக்கவும் கூடாது. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்கள். துளாராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாகும், எதுலேயும் வெற்றி பெற்று. சில விஷயங்கள்லாம் நீங்கள் பேசக்கூடியது, பல பேருக்கு அது தப்பாப்படும். குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கள ரொம்ப நல்லா புரிஞ்சுண்டவா கூட தப்பாக பண்ணிப்பான். ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அது உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய பின்னாடி வர சங்கத்தினருக்கு சாதகமாக வரும். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவசரமாக சட்டுன்னு சொல்லிட்டா உடனே கிளம்புறது, நான் வேகமாக போனாதான் ஏர்போர்ட்டுக்கு போக முடியும், போகவே வேண்டாம், அந்த காரியத்தை ஒரு நாள் தள்ளி போட்டுருக்கும். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் உண்டு, வரா கடன்கள் வந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியுடைய அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், எதா இருந்தாலும் ஒரு வைராக்கியத்தோடு செய்யணும். கோயில் காரியங்கள்லாம் நிறைய எடுத்து பண்ணு. சாஸ்திர சம்பிரதாயம், கோயிலில் ஏதேனும் அன்னதானம் போடுறது, கோயில் ஏதாவது விசேஷம்னா நீங்கள் போய் நின்னதை பண்ணுறது, பூர்வீக சொத்து எதுன்னு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக வரும். வேலை வாய்ப்பு இல்லாத வாளுக்கு வேலை வாய்ப்பு தேடிவிடும். அதோட தொழில் பண்ணலாமேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். என்னமோ தெரில சார், எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தில் பல காரியம் நடந்துடும். விருச்சிகராசி என்பர்களுக்கு அரசியல் ரீதியாக அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கும் நல்ல அனுகூல்யம் உண்டு, பெரிய வெற்றிகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள், பல நேரங்களில் பல சிக்கல்களை பார்த்தங்காட்டி இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பெருசாகவே தெரிய மாட்டேங்குது, இதுவும் கடந்து போகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ளே தோன்றும். ஷேர் மார்க்கெட்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மற்ற வாட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி நீங்கள் செலவு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நான் தொழிலாக வேலை வாய்ப்பா அப்படின்னு கேட்டால் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அம்மா அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள் உதவி செய்வேன். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வேன். சில விஷயத்தை ஒரே இடத்துலேருந்து யோசிக்கிறவரை தான் பல்வேறு கோணங்களில் சிந்திங்க. நான் படித்தது ஒன்று, அதே தான் இருக்கணுமா, வேற பண்ணலாமா, தைரியமாக பண்ணலாம். தனுராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. நினைத்த மாத்திரத்தில் நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் அசதிகள் இருக்கும், எப்படியாவது இந்த காரியத்தை சாதிச்சாகணும்ப்பா. அது இறைவன்ட்டையாக இருந்தாலும் சரி, தனி ஒரு நபர்கிட்டையாக இருந்தாலும் சரி,
குடும்பத்தை சுபீக்ஷனாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். பெரிய சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கோம், ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் ஜாஸ்தியாக இருக்கும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் வழக்குகள்லாம் உங்களுக்கு பக்கமே நெருங்க, நிறையா விஷயங்களில் இறைவன் தான் துணை நிற்கிறாங்கிறத அற்புதமாக தெரிஞ்சுப்பேன். சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தெரியும். ஆனால் நீங்கள் போய் போய் உதவி செய்யும் மகராசி என்பவர்களுக்கு திட்டம் நிறைவேறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி, நரசிம்மர் வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்கள் லாபங்கள் தேடி வரக்கூடிய நல்ல நாள், வியாபார விஷயங்களில் அனுகூல்யமாக இருக்கும். இன்னைக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கைகூடும். ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தக்கூடிய வீட்டு வேலை ரொம்ப சுபீட்சமாக நடக்கும், உங்களுக்கே ஒரு மன திருப்தி வரும். கஷ்டப்படுறவாளுக்கு ஏதாவது பண்ணணும், ஒரு ஸ்கூல் நடத்தணும், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் தோணும், நிச்சயம் அது உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். பெரிய நபர்களுடைய சந்திப்பு இன்றைய தினத்தில் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். மத்தியான நேரத்தில் கொஞ்சம் கோபமாக இருப்பேன், இப்போ சாயந்தரம் வேலையில் சாந்தமாக மாறிடும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்டத்துக்குண்டான எண் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவே இல்லை மனமே. மீனராசி என்பவர்கள் நினைச்ச காரியத்தில் முயற்சி எடுத்தால் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேல், அது தெய்வ சக்தியோடு செயல்படும். சில நபர் உங்கள் கூடவே பேசி உங்களை பற்றி பின்னாடி பேசுவோம், அது உங்களுக்கு தெரிய வரும், தெரிய வரும்போது சங்கடப்படுது. அதுக்கு யார் யார் எப்படி சரி வாழ இப்படி தான் அப்படின்றத மனசில் வச்சுக்கலாம். திருமண காரியங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றி அடையும். ரொம்ப நாள் தடங்கள் இருந்த விஷயம் உங்களுக்கு அனுகூல்யமாக மாறும். நான் என்ன பண்ணுவேன்னு பயந்துன்னு இருந்த இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒற்றுமைகள் கூடி வரும். சிறிய விஷயத்தை பெருசாக மனசில் நினைக்க வேண்டாம், இறைவன் இருக்கார் கவலையும் பட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து உங்களுக்கு பிடித்தமான ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம். சார், ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தத்தை நான் பல்வேறு பூஜைகளில் எடுத்து பண்ணேன், எனக்கு பெரிய வெற்றிகள் கிடச்சிருக்கு, இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆன்மீக தகவல் எனக்கு உதவியாரமாக இருக்குது. இது புதியோகத்துக்கு தான் சாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து நம்ம நிறையா பார்த்தாலும் பிரத்யேகமாக நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும், அதில் அனுகூல்யம் கூடி வந்துடும்னு சொல்லுவாள். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல், நம்ம பூர்வ ஜென்ம பாபங்கள் போக, இனி வரக்கூடிய குழந்தைகள் கஷ்டம் இல்லாமல் இருக்க, இப்போ தற்காலிகமாக உங்கள் மனசில் போட்டுருக்கக்கூடிய பெரிய வருத்தங்கள் உங்களை விட்டு போக, இந்த முன்ஜென்மம் இப்போ இருக்கக்கூடியது வருங்காலத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு திருஜென்மத்தில் எல்லா பாபங்களும் போகிறதுக்காக உண்டான அற்புதமான ஒரு வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாடு பஞ்சலிங்க வழிபாடுன்னு பேர். பஞ்சலிங்க வழிபாடுன்னு சொன்னோன்னா டக்குன்னு எல்லாத்துக்கும் திருச்செந்தூர் ஞாபகம் வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் காசியில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு ஞாபகம் வரும். பல்வேறு லிங்கங்கள் மனசில் யோசனைகள் இருந்துருக்கும் இல்லையா. இந்த பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சபூத சக்தி கொண்டதுன்னு சொல்லுவாள். வீட்டில் சிவனடியார்கிட்ட கையில் கொடுத்து, சிவாச்சாரியார்கிட்ட கையில் கொடுத்து, அர்ச்சர்கிட்ட கையில் கொடுத்து, குருக்கிட்ட கையில் கொடுத்து அஞ்சு லிங்கங்கள் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது ஸ்படிகலிங்கமாக வாங்கலாம், அந்த ஸ்படிகலிங்கம் இல்லை அப்படின்னா சின்ன கட்லிங்கமாக வாங்கலாம், இல்லைனா பஞ்சலோகலிங்கமாக வாங்கலாம். அப்படி வாங்கி வீட்டில் வச்சுண்டு அதுக்கேற்ற நந்தியும் வாங்கி வச்சுண்டு தினமும் ஜலாபிஷேகம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சுத்தமான பசும்பாலில் அபிஷேகம். இப்படி தொடர்ந்து ஒரு மண்டல காலம் தினம் காலை வேளையில் அற்புதமாக அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமம் விட்டு பில்வத்தை டெய்லி பில்வாஷ்டகம் இல்லைன்னா நமசிவாய நாமத்தை அஞ்சு தடவை சொன்னால் போதும், சொல்லி வேண்டி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் அந்த லிங்கத்து கூட ருத்ராட்சத்தையும் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு 48 நாள் அதை பூஜை பண்ணி அழகாக கடைசி நாட்களில் வீட்டில் அஞ்சு பேருக்கு சிவனடியார்களுக்கு கோயில் அர்ச்சகருக்கு அழகாக எடுத்து அந்த நந்தியும் தட்சிணையும் சிவபெருமானுடைய லிங்கத்தையும் ருத்ராட்சத்தையும் கொடுக்கணும். முடிஞ்சால் வேஷ்டி துண்டு வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். உங்கள் குழந்தைகள் கையால் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு பெரிய அளவு மாற்றங்கள் இருக்கு. இது ஆன்மீக தகவல், ஒரு தகவல்களாக நான் சொல்லலை, பல பேர் செஞ்சு இது பெரிய பலன்களை கொடுத்துருக்கு. எத்தனையோ பேர் சிவபக்திமான்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கு, வாழ அத்தனை பேருக்கும்
சிவசிவா சிவசிவாங்கிற பிரார்த்தனையோட இதோடைய முழுமையான பலன்கள் அவங்களுக்கு தெரியும். இதை பண்ணி பாருங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியுகம் நேர்கள் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர் வேல் வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர நன்றி.